திருஞான சம்பந்தர் திருவடியை வணங்கி பேசுவதாக குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஆகவே இந்த நூல்களை ஏன் படிக்க வேண்டும் என்று படித்தது வள்ளுவன் தீவினை அச்சம் குளர்பதிக்கத்து விளக்க சொல்ல முடியாது. அது ஒரு பெரிய கடல், அது ஒவ்வொன்றும் கடல். ஆகவே அதற்கு விளக்க சொல்லாமல் இதற்கு மட்டும் சொல்ல, திருஞான சம்பந்தனுடைய திருவடியை வணங்கிதான் பேசுகிறேன். பொழுது 131 மாகாணம் திருவடி வணங்கி பேசுகிறேன். திருக்குறள் திருவடி என்று தீவினை அச்சம் அப்படி என்றார். பாவத்துக்கு பயப்பட வேண்டும். தீவினை தீயப்பாது பாவம், தீவினை என்றால் பாவம், நல்வினை என்றால் புண்ணியம், தீவினை அச்சம் அப்படியே சொன்னார் வள்ளுவ பெருமான். ஏன் பயப்பட வேண்டும் அது பின்னாடி வழக்கம் சொல்வார். இப்போது இந்த வாரி இருந்த வாரி, அந்த வாரியில் ஒரு கீரி பிள்ளை போச்சு. கீரி பிள்ளை போனால் நாய் பிடிச்சி தலை பிடிச்சி கவிச்சு அப்படி உதறிச்சு, ரெண்டு உதவி உடனே கீரி பிள்ளை செத்து போச்சு. போட்டுட்டு அது பாட்டை போய்கிட்டே இருக்கு. வள்ளுவ பெருமான், ஏ நாயே, இதை இந்த மாதிரி கீரி பிள்ளை உனக்கு என்ன இடைஞ்சல் செஞ்சது, அதையே அப்படி கொண்டுட்டு போகிறேன் அப்படின்னு கேட்க சொல்லலை வள்ளுவன் சொல்ல மாட்டான். திசை பன்றிக்குட்டியை நாய் கவ்வும், கவிடிச்சு தூக்கி எஞ்சிட்டு அது பாட்டு போய் சாக்கடிச்சுட்டு போகும், அது அதுக்கு வேலை. அதே மாதிரி மாடு உண்டு, ஒரு மாடு முட்டிக்கும், முட்டி மாடு சில செத்து போகும். மாட்டை பார்த்தியே மாடை ஏன் இப்படி கொண்டேன்னு கேட்க மாட்டான். அது மாதிரி செம்பிள்ளி கடாவும் ஒன்று ஓடணும் மோதும், கொம்பெல்லாம் ஒடிஞ்சு ரத்தம் விடும், மறுபடியும் அடிச்சுக்கிட்டே இருக்கும், செத்து போனால் அதே மாதிரி கோழி சண்டை, செவல் கோழி ஒன்று ஓட ஒன்று கொத்திக்கும், கொத்தி அந்த ஒரு கோழி வந்து மயங்கி கீழே விடுவோம் மட்டும் விடாது, இப்படியே அடிச்சு இப்படியே சாகும். இப்படி தான் உலக மக்கள். ஆக ஒரு மிருகங்கள் வர இடத்துல மற்றொரு மிருகம் போனால் கடிக்கும், ஏதோ எதிர்ப்பு இருக்கும். ஆனால் அதுக்கெல்லாம் பார்த்து வள்ளுவன் வந்து இப்படி எல்லாம் செய்கிறீங்களே நியாயமா அவனு, கோழியையோ நாயையோ பன்றியையோ மற்ற ஜீவராசி ஆடு மாடையோ கேட்டது இல்லை. ஆனால் மனிதனுக்கு மட்டும் சொன்னான், ஆரறி படைத்தவனே தீவனைக்கு பயப்படுன்னா நான் ஏன் பயப்படணுன்னு. அவன் பார்த்தியா ரோட்டில் உட்காந்துரு, ஐயா 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 பார்த்தியா கையோடு இல்லை, இங்கே இது கை கணு இதுவரில் இருக்காது, விரலே இருக்காது, அதை அப்படி காட்டிக்குவான், ஐயா ஐயா ஐயான்னு. பார்த்தியா அவனே எதுக்கு அவன் படுத்திருக்கான் ரோட்டு மேலே துண்டு விரித்து போட்டு, நீ எல்லாம் பார்க்கணும் தானா படுத்திருக்கிறான். நான் தீவண்டிக்கு பயப்பட வேணும் பாவத்துக்கு பயப்படுவேன்னு சொல்கிறது இதுக்கு தான். இது மாதிரி அவனுக்கு எதையும் வரக்கூடாதுன்னு தான் தீவனைக்கு பயப்பட வேணும். தீவனை அச்சம் அஞ்சுதல் பயப்படுதல். கடுவடி சித்தர் சொல்லுவார், பாவம் செய்யாதிரு மனமே, நாளை கோபம் செய்தே யமன் கொண்டோடி போவான், பாவம் செய்யாதிரு மவனர். அப்போ அவர் லெகுவாக உலக மக்கள் புரிய முடி சொன்னார். அன்பு மாதம் சொன்ன இல்லையா, லெகுவாக எல்லோரும் புரிய முடி சொன்னார். திருவள்ளுவர் இல்லைன்னு முடியுமா, நானே பொருள் புரியாவிட்டால் சிக்கல் படுத்துவேன், வார்த்தையை கொண்டு சிக்கல் பிடிச்சிருப்பேன், யாருக்கும் புரியாது. என்ன ஒரு மணி பேசினார்னா, என்னமோ பேசினார் நாம் எனக்கு புரியாது, அதான் தத்துவம் பேசினார்னா. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.